டென்மார்க்ல இருந்து முதல் முறையா பெரிய லெவல்ல ஒரு கோட்டை கட்டினாங்க அப்படின்னா அது நம்ம தமிழ்நாட்டில் தாங்க. டென்மார்க்ல இருந்து கட்டிருக்காங்க. எந்த காலகட்டம்னு பாத்தீங்கன்னா 1600களில் வந்து இங்க வந்து அவங்க வணிகம் பண்ணணும் அப்படிங்கறதுக்கு அந்த காலத்துல, அதாவது 1600 அந்த வருஷம் ஆண்டுகள் வந்து தஞ்சாவூர்ல இருக்கக்கூட ஒரு மன்னர் ஆண்டுட்டு இருந்திருக்காரு. நாயக்கர் வகையராவை சேர்ந்தவங்க. அந்த நாயக்கர் வகையரால ஒரு மன்னர் வந்து 1600 ஆண்டுகிட்டு இருக்கும்போது வணிகம் பண்றதுக்கு ஒரே காரணத்துக்காக டச்சுக்காரங்க வந்து அவங்கள்ட்ட ஒரு உடன்படிக்கை போட்டு இங்க வந்து குத்தகைக்கு எடுத்துருக்காங்கன்னு சொல்லணும். எவ்வளவுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 3111 ரூபாய்க்கு வந்து ஒரு வருடத்துக்கு குத்தகைக்கு அப்படின்னு எடுத்திருக்காங்க. டச் வணிகம் பண்றதுக்கு இந்த இடத்த வந்து கைப்பற்றி ஒரு பிரம்மாண்டமான கோட்டை கட்டிருக்காங்க. இந்த கோட்டையோட சுவர்கள்லாம் நீங்க பாத்தீங்கன்னா எப்படி ஒரு 8 அடி அகலம் இருக்குங்க. அவ்வளவு அகலமும் டச் ஃபார்மேட்ல நம்ம தமிழக உழைப்பாளிகள் வீரர்களை வச்சுக்கிட்டு தான் கட்டியிருக்காங்க. இந்த போர்ட் வந்து 1700களில் வந்து டச்சுகள்லேருந்து கைவிடப்பட்டுருச்சு. அதற்கப்புறம் வந்து பிரெஞ்சுக்காரங்க இதை கைப்பற்றினாங்க. பிரெஞ்சு கைப்பற்றி நம்ம இப்போ சுதந்திரம் பெறதுக்கு முன்னால் வரையுமே இது வந்து பிரெஞ்சுக்காரங்க ஆதிக்கத்தில் தான் இருந்திருக்கு. பட் இப்போ வந்து தமிழக தொல்லியல் துறையால் வந்து கைப்பற்றப்பட்டிருக்கு. இருந்தாலும் ஒரு பண்டைய கால வரலாறுல வணிகம் பண்றதுக்கு ஒரு முக்கிய இடமா வந்து இந்த தரங்கம்பாடி வந்து திகழ்ந்துச்சு. இந்த டச் போர்ட்ல வந்து, அதாவது டானிஷ் போர்ட் கோட்டையில வந்து ஏராளமான பொருட்கள் வந்து அன்னைக்கு பயன்படுத்தின பொருட்கள் இன்னமும் இருந்துட்டு இருக்கு. அந்த காலத்துல வந்து வீரர்கள் பயன்படுத்தக்கூடிய ஆயுதங்கள் எல்லாமே இந்த கிடங்கல இருந்துட்டு இருக்கு. அதாவது இங்க ஒரு ஒரு அறையா வந்து பகிர்ந்து வச்சிருக்காங்க. எல்லாத்துக்குமே இங்க அறை இருக்குன்னு சொல்லலாம். எல்லா அறையும் பாதுகாக்கிறதுக்கு தனிப்பட்ட ஒரு இதா வந்து இங்க சுவர்களை வந்து எழுப்பி வச்சிருக்காங்க. நம்ம அந்த சுவரை தாண்டி அங்கிட்டு போய் பார்த்தோம்னா கடல் வந்து அவ்வளோ அழகா சீற்ற அலைகளோட பார்க்கலாம். இது போல இந்த இடத்துல வந்து இயற்கை எழில் மிகுந்த ஒரு சூழலும், கூடுதலா வணிகம் பண்றதுக்கு இங்கேதான் வந்து எல்லா ஒரு போர்ட்டுகளும் இருந்திருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா அரசாங்கமானது 120 கோடி செலவுல மீனவர்களுக்கு சிறப்பா வந்து ஒரு போர்ட் அமைக்கிறதுக்கு ஏற்பாடு நடந்துட்டு இருக்கு. அந்த இடத்துல போய் பார்த்துட்டு வந்தோம். ஸோ ஃபியூச்சர்ல இந்த தரங்கம்பாடி வந்து ஒரு துறைமுக உருவாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறதுனால இந்த இடங்களை வந்து பாருங்க. இங்கே தங்குறதுக்கு ரிசார்ட்டுகள்லாம் நிறையா இருக்கு. பட் வந்து வெளியில மக்களுக்கு தெரியல. என்ன காரணம்னா இந்த போர்ட்டை பற்றின விஷயங்கள் இன்னும் போய் சேரல. டச்சு போர்ட்டுங்கிற, அதாவது டென்மார்க்ல வந்து 2 துறைமுகத்தில் இதுதான் முதல் துறைமுகம் பெருசு அப்படின்னு சொல்றாங்க. மீதம் உள்ளது இன்னும் வந்து டென்மார்க்ல இருக்கு. இது மட்டும் இல்லாம இங்கே போட்ட உடன்படிக்கையுடைய அந்த அக்ரிமெண்ட் காப்பி வந்து எதில் போட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா தங்க தகடு தான் போட்டிருக்காங்க. அதாவது தங்க இதழ்னு சொல்லலாம். அக்ரிமெண்ட் காப்பியை வந்து தங்கத்துல எழுத்து வடிவத்தில் எழுதி தான் இன்னும் அதை வந்து டென்மார்க்ல வந்து வச்சிருக்காங்க. இது போன்ற எண்ணற்ற விஷயங்கள் இந்த கோட்டையை பத்தி இருக்கு. ஸோ வீடியோவை கண்டினியூவா தொடர்ந்து பாருங்க.